கொரோனா பெருந்தொற்று சவால் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றும் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் கொரோனா தொற்றும் மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது. கொரோனா நிலவரம் குறித்து முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் கொரோனா நிலவரத்தை இந்தியா சிறப்பாக கையாண்டதாக அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசு வாட் வரியை குறைக்காததே பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காரணம் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் மத்திய அரசின் யோசனைகளை ஏற்பதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜீவ் வழக்கில் உரிய உத்தரவுகள் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட போதும் முடிவு எடுக்கப்படாததால் பேரறிவாளனை தாங்களே ஏன் விடுதலை செய்யக்கூடாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராஜீவ் வழக்கில் தன்னை விடுவிக்க கோரி பேரறிவாளன் 2016 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். பேரறிவாளனுக்கு கடந்த 9 உச்சநீதிமன்றம் முதன்முறையாக ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் இவ்வழக்கின் இறுதி விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று தொடங்கியது. பேரறிவாளன் விவகாரத்தில் ஆளுநரை மத்திய அரசே உள்ளே கொண்டுவர வேண்டாம் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமைச்சரவை முடிவுக்கு எதிராக ஆளுநர் செயல்பட்டால் அது கூட்டாட்சி நடைமுறையில் மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் என்றும் உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. பேரறிவாளன் விடுதலை வழக்கின் இறுதி விசாரணையில் இன்று வாதிட்ட மத்திய அரசு இவ்விவகாரத்தில் குடியரசுத் தலைவர்தான் முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்தது. அப்போது கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் ஆளுநர் இதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதே ஏற்புடையது அல்ல என மாநில அரசும் பேரறிவாளன் தரப்பும் கூறுவதாக சுட்டிக்காட்டியது. மேலும் அமைச்சரவை அனுப்பிய பரிந்துரை மீது ஆளுநர் முடிவு எடுக்காமல் அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப அதிகாரம் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியது. பேரறிவாளன் விவகாரத்தில் ஆளுநரை மத்திய அரசு உள்ளே கொண்டுவர வேண்டாம் என தெரிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமைச்சரவை முடிவுக்கு எதிராக ஆளுநர் செயல்பட்டால் அது கூட்டாட்சி நடைமுறையில் மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டினார். அமைச்சரவையின் முடிவை ஆளுநர் எப்போதுமே முடக்கினால் நாட்டின் கூட்டாட்சி நடைமுறை சீர்குலைந்துவிடும் என்று தெரிவித்தனர். பேரறிவாளனை விடுதலை செய்வதே இறுதி தீர்வாக இருக்கும் என்று கூறியுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதில் அமைச்சரவையே முடிவெடுக்கலாம் என்றும் குறிப்பிட்டனர். அதேநேரம் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என மத்திய அரசு விரும்பினால் தங்களது நிலைப்பாட்டை மத்திய அரசு ஒரு வாரத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறிய நீதிபதிகள் விசாரணையை வரும் புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வந்த நளினிக்கு 4வது முறையாக மேலும் 1 காலம் பரோலை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள தனது தாயார் பத்மாவதியை கவனித்துக் கொள்ள பரோலில் சென்ற நளினி காட்பாடியில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியுள்ளார். இந்த நிலையில் பரோல் முடிந்து இன்று சிறைக்கு செல்ல வேண்டிய நளினிக்கு மேலும் 1 காலம் பரோலை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை அருகே தேர் திருவிழாவின்போது மின்சாரம் பாய்ந்த கோர விபத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்தோருக்கு அரசு மருத்துவமனையில் வைத்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. களிமேடு பகுதியில் அப்பர் குரு பூஜை 94வது விழா நேற்று இரவு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது தேரினை அப்பகுதி மக்கள் வடம் பிடித்து இழுத்து வந்தபோது அங்கு மேலே சென்ற உயர் அழுத்த மின்சார கம்பியின் மீது தேர் உரசியதில் தேரின் மீது மின்சாரம் பாய்ந்தது. தஞ்சை தேர் திருவிழா விபத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய மண்டல காவல்துறை IG திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விபத்து எவ்வாறு நடந்தது என்பது விசாரணையின் முடிவில் தெரியவரும் எனவும் அவர் கூறியுள்ளார்.
தஞ்சையில் தேர் திருவிழாவில் மின்சாரம் தாக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பேரவையில் 2 மணி துளிகள் அஞ்சலி செலுத்தப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தஞ்சாவூர் தேர் விபத்தில் மின்சாரம் பாய்ந்து குழந்தைகள் உட்பட பல உயிர்கள் பலியாகியிருப்பது வார்த்தைகளில் சொல்ல முடியாத சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். உறவுகளை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கல் என்றும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். தஞ்சை தேர் விபத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் காயம் அடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் துக்கத்தில் பங்கேற்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தஞ்சை தேர் திருவிழாவின்போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். 11 பேர் உயிரிழந்த செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய ஆண்டவனை வேண்டுவதாகவும் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூரில் தேர் திருவிழாவின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உரிய முறையில் விசாரித்து விபத்திற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை களிமேடு பகுதியில் நடந்த தேர் திருவிழாவில் மின்சாரம் தாக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு, காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் பூரண நலம் பெற இறைவனை வேண்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 4,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள இளைஞர் நாமக்கல் வந்தடைந்தார். ராஜஸ்தான் மாநிலம் சிரோஹி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார், கடந்த நவம்பர் மாதம் பயணத்தை தொடங்கிய அவர் 5 மாதங்களில் பல்வேறு மாநிலங்களை கடந்து நாமக்கல் வந்தடைந்தார். தமிழகத்தில் கோவில்கள், மக்களின் அணுகுமுறை, உணவுகள் தன்னை கவர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ள பிரதீப் குமார், கன்னியாகுமரியில் பயணத்தை முடித்து அங்கிருந்து ரயில் மூலம் ராஜஸ்தான் திரும்ப உள்ளதாக தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் கரிகார் சோழனால் கட்டப்பட்ட கல்லணைக்கு சர்வதேச விருது மிகவும் தாமதமாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சர்வதேச நீர்ப்பாசன மற்றும் வடிகால் ஆணையம் ஆண்டுதோறும் நீர்ப்பாசன கட்டமைப்புகள் மற்றும் தண்ணீர் சேமிப்பு போன்ற விருதுகளை அறிவிக்கிறது. ஆங்கிலேயர்களும் பொறியாளர்களும் வியந்து பார்க்கும் கல்லணைக்கு காலதாமதமாக விருது வழங்கப்பட்டிருப்பதாகவும், இதற்கு மத்திய மாநில அரசுகளே காரணம் எனவும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். பெங்களூரில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வந்த ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சாவை கடத்தி வந்த நபர் கைது செய்யப்பட்டார். அந்த நபர் ஒரிசாவைச் சேர்ந்த நிரஞ்சன் மாஜி என ரயில்வே போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. குமரி மாவட்டத்தில் கஞ்சா சப்ளை செய்வதற்காக எடுத்து வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் ஓலையூர் மற்றும் கோரை 6 பகுதிகளில் சட்டவிரோத மணல் கொள்ளை நடைபெறுவதாக பொதுமக்களிடமிருந்து காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். மணல் திருட்டில் ஈடுபட்ட முடிகண்டம் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரும் திமுக நிர்வாகியுமான சின்னத்தம்பி என்ற சகாயராஜை போலீசார் கைது செய்தனர். திமுக நிர்வாகியுடன் இணைந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்டு இருந்த இருவரை கைது செய்ததுடன் தப்பியோடிய 2 திமுகவினரையும் தேடி வருகின்றனர்.
துபாயிலிருந்து திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் வருகை தந்த பயணிகளை வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மற்றும் விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் உடன் இணைந்து சோதனை செய்தனர். அவர்கள் கொண்டு வந்த லேப்டாப், மொபைல் போன், பென் டிரைவ் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்களில் மறைத்து கடத்தி வந்த 18 பயணிகளிடமிருந்து 2.5 கிலோ கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் புகழ்பெற்ற மெய்கண்ணுடையாள் அம்மன் ஆலய பூசொரிதல் மற்றும் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. அம்மனை தரிசனம் செய்து ஊர்வலமாக அழைத்து வந்த கோவில் காளை ஜல்லிக்கட்டு மைதானத்தில் அவிழ்த்துவிடப்பட்டது. தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 600 காளைகள் போட்டியில் பங்கேற்க செய்யப்பட்டன. அவற்றை அடக்க 250 இளைஞர்கள் களமிறங்கினர். குடிபோதையில் கொலை மிரட்டல் விடுத்த மகனை கொலை செய்து சாக்கு மூட்டையில் வீசிய தந்தையை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் நிச்சாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி காளியப்பனின் மகன் பெரியசாமி தினந்தோறும் குடிபோதையில் தந்தை தாயுடன் சண்டையிட்டு வந்துள்ளார். இதன் உச்சகட்டமாக குடிபோதையில் பெரியசாமி தனது தந்தையை தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த காளியப்பன் கடப்பாறையை பிடுங்கி மகனை அடித்துள்ளார். இதில் உயிரிழந்த மகனின் உடலை சாக்கு மூட்டையில் வைத்து கட்டி கீழ்பவானி வாய்க்காலில் அவர் வீசியுள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராததால் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவரை கிராம மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நவல்பட்டில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் திருவெரும்பூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு ஜோசப் கெனடி மற்றும் நவல்பட்டு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஜேம்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது அவர்களை முற்றுகையிட்ட கிராம கமிட்டியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரை அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் 15,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அலங்காநல்லூர் அருகே உள்ள செல்லக்கவுண்டன்பட்டியில் 15,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் அங்குள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசு தலையிட்டு நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் தவறான கருத்துக்களை பரப்புவதால் ஆலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் உடனடியாக கொண்டுவர வேண்டும் என தமிழக அரசுக்கு ஆலை எதிர்ப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு சட்டமன்ற கூட்டத்திலேயே ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டுவர வேண்டும் என தமிழக அரசுக்கு ஆலை எதிர்ப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் கோவை புதூரில் நடைபெற்ற கோயில் திருவிழாவையொட்டி தீக்குண்டத்தில் குதிரைகளை நடக்கவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வன உயிரின ஆர்வலர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பொளம்பட்டி பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் இருந்து பிறந்து ஒரு மாதமே ஆன சிறுத்தை குட்டியை தொழிலாளர்கள் மீட்டனர். சிறுத்தை குட்டியை மீட்ட தொழிலாளர்கள் வனத்துறையினருக்கு உடனடியாக தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தை குட்டியை மீட்டு அதன் தாய் இருந்த இடத்தில் பத்திரமாக கொண்டு போய்விட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவின் 6 திருநாளன்று நம்பெருமாள் கஜ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 21 கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழா
இந்தியாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி திருச்சி மாவட்ட நிர்வாகம் உள்ளூர் விடுமுறை அளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் நகராட்சி ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி தொகையில் மோசடி செய்த பணத்தையும் தினக்கூலி வழங்க வலியுறுத்தியும் பணி புறக்கணிப்பு செய்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இது தொடர்பாக பலமுறை நகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனையடுத்து அதிகாரிகளின் அலட்சிய போக்கை கண்டித்து பணி புறக்கணிப்பு செய்து தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு அனுமதி சீட்டு வழங்க மருத்துவமனை ஊழியர் பணம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நோயாளிகளிடம் பணம் வாங்கிக் கொண்டு அனுமதி சீட்டு வழங்கும் இவர் பணம் தர மறுப்பவர்களை தரக்குறைவாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் தனியார் பின்னலாடை நிறுவன அதிபர் துரைசாமி என்பவரது வீட்டில் 2.5 கோடி ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து திருப்பூர் மத்திய காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததையடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதுங்கியிருந்த 4 பேரை கைது செய்த போலீசார் திருடிய பணத்தில் இருந்து வாங்கிய 2 வீடுகள், கார், இருசக்கர வாகனம் என சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள், கட்அவுட்டுகள் மற்றும் கொடிகளை 3 நாட்களுக்குள் அகற்றாவிட்டால் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள், கட்அவுட்டுகள் மற்றும் கொடிகளை வைத்திருப்போர் தாமாக முன்வந்து 3 நாட்களுக்குள் அவற்றை அகற்ற வேண்டும் என்றும் தவறினால் வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இந்த சைக்கிள் பேரணியை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி திரு இளந்திரையன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் நீதிபதிகள் கிருஷ்ணன், ராமசாமி, சரவணன் மற்றும் வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடங்கிய சைக்கிள் பேரணி பாண்டிக்கோயில் ஒத்தக்கடை வழியாக சென்று மீண்டும் நீதிமன்றத்தில் நிறைவடைந்தது. மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கிடாமுட்டு விழாவில் 200க்கும் மேற்பட்ட ஆட்டு கிடாய்கள் களமிறக்கப்பட்டன. செல்லம்பட்டி ஒன்றியம் கல்புளிச்சான்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கிடாய்முட்டு விழாவில் மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட கிடா உரிமையாளர்கள் கிடாயுடன் வந்து கலந்து கொண்டனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கல்லீரல் சிகிச்சை பிரிவு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். ICU உள்ளிட்டவற்றில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் மீட்கப்பட்டு மருத்துவமனையின் வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டனர். மருத்துவமனை வளாகத்திற்கு சுகாதாரத்துறை அமைச்சர், செயலாளர் உள்ளிட்டோர் நேரில் வந்து தீயை அணைக்கும் பணியை பார்வையிட்டனர். புதுக்கோட்டை அருகே வீடு கட்டுவதற்காக பள்ளம் தோண்டிய போது கிடைத்த தங்க காசுகளை அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைத்த தம்பதியினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பொன்னமராவதி அருகே உள்ள ஏனாதி கிராமத்தில் ஜெயலட்சுமி என்பவர் வீடு கட்டுவதற்காக கட்டுமான பணியாளர்களை கொண்டு அஸ்திவாரம் தோண்டியுள்ளார். அப்போது உடைந்த மண் பானையில் தங்க காசுகள் இருந்துள்ளது. பின்னர் உடைந்த பானையுடன் 63 கிராம் எடை கொண்ட 16 தங்க நாணயங்களை வருவாய்த்துறையினரிடம் ஜெயலட்சுமி ஒப்படைத்தார்.
ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 8 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 64 ரூபாய் சரிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4879 ரூபாய்க்கும் 1 சவரன் 39,32 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 42,224 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 70 ரூபாய்க்கும் 1 கிலோ 70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டில் அதிகரித்து வரும் மின் தேவை பொருளாதார வளர்ச்சியை காட்டுவதாகவும் மின் தேவையை பூர்த்தி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் மின் தேவை கடந்த மாதம் வழக்கத்தை விட 8.9% உயர்ந்ததாகவும் வரும் மே ஜூன் மாதங்களில் 215 முதல் 220 ஜிகாவாட் அளவுக்கு மின் தேவை அதிகரிக்கும் என்றும் மத்திய மின்சார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. வேலைநிறுத்தத்தை கைவிட்டு உடனடியாக பணியில் சேர டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதையடுத்து காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கிய டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை செவிலியர்கள் வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெற்றனர். செவிலியர்களின் கோரிக்கைகள் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு ஏற்றுக் கொள்ளப்படும் என்றும் உடனடியாக வேலைநிறுத்தத்தை கைவிட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து நேற்று இரவு தங்களது வேலைநிறுத்தத்தை எய்ம்ஸ் செவிலியர்கள் திரும்ப பெற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜெர்மனி, டென்மார்க், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு வரும் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். பயணத்தின் முதலில் ஜெர்மனி செல்லும் அவர் அந்நாட்டு சான்சலரை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மே 4ஆம் தேதி பாரிஸில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோனை சந்தித்து பேசும் பிரதமர் அங்கிருந்து இந்தியா திரும்புகிறார். ட்விட்டர் நிறுவனத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலன் மஸ்க் வாங்கியுள்ள நிலையில் ட்விட்டரின் தற்போதைய சிஇஓவான இந்தியாவைச் சேர்ந்த பராக் அகர்வால் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. பராக் அகர்வால் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் அவருக்கு இழப்பீடாக இந்திய மதிப்பில் 320 கோடி ரூபாய் கிடைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியின் பல்ஸ்வா குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயால் அப்பகுதி மக்கள் சுவாசக் கோளாறு மற்றும் கண்ணெரிச்சல் பிரச்சினைக்கு ஆளாகியுள்ளனர். தீ விபத்து குறித்து 24 மணி நேரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய டெல்லி மாசு கட்டுப்பாட்டு குழுவை அம்மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு கோபால் ராய் வலியுறுத்தியுள்ளார். தீயணைப்பு வீரர்களின் தீவிர முயற்சிக்கு பின்னர் தீ இன்று காலை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கி நலத்திட்டங்கள் குறித்த நேரத்தில் நிறைவேற்றப்படுவதை அமைச்சர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,927 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 4,30,65,496 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 32 பேர் வைரஸ் தொற்றுக்கு மரணமடைந்து உள்ளதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 5,23,654 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது.